சமையல் ரெசிபில என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாலட் பார்க்க போறங்க ஒரு மில்க் ஃப்ரூட் வச்சி ஒரு சாலட் பார்க்க போறோம் இப்போ நம்ம வீட்ல ஏதாவது விசேஷனாவோ இல்ல ஏதாவது கெஸ்ட் வந்திருந்தாவோ நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி டீ காஃபிலாம் கொடுக்கிறதுக்கு நான் இப்ப பண்ற மாதிரி இந்த மில்க் ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுத்தீங்கனா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் உடம்புக்கும் சக்தியா இருக்கும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் ஓகே फ्रेंड्स பாருங்க நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா பால் வந்து பால் வந்து 1 லிட்டர் பால் வாங்கி இப்படி 1/2 லிட்டர் ஆகுற அளவுக்கு சுண்ட காய்ச்சிக்கணும்ங்க அப்பதான் நமக்கு வந்து அந்த फ्लेவர் அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா கிடைக்கும் நான் வந்து 1/2 லிட்டர் ஆகுற அளவுக்கு நான் சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி காய்ச்சிக்கணும் பாலை அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்லிக்ஸ் பார்க்க போறோம்ங்க நீங்க வந்து பால் பவுடர் கிடைச்சா கூட பால் பவுடரை வந்து நீங்க வந்து இந்த பாலோட mix பண்ணீங்கனா அந்த फ्लेவர் அந்த திக்னஸ் கிடைக்கும் அதனால வந்து இன்னைக்கு என்கிட்ட பால் பவுடர் இல்லாததனால நான் ஹார்லிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் ஹார்லிக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் சக்கரை வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஏனா இப்போ நம்ம பார்க்க போறதுல எல்லாமே ஃப்ரூட் வந்து இனிப்பு தான் ஹார்லிக்ஸ் இனிப்பு நம்ம வந்து பாலை வந்து சுண்ட காய்ச்சிருக்கோம் அது இனிப்பா இருக்கும் அதனால ஒரு சக்கரை வந்து கம்மியா போட்டுக்கங்க ஒரு 2 ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த பால் ஃப்ரூட் சாலட்ல வந்து நம்ம இந்த பால்ல mix பண்றதுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து என்னன்னு நான் இப்ப காட்ட போறேன் பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து பச்சை திராட்சை வந்து நான் அந்த 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு திராட்சை 1 கப் வாழைப்பழம் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு வந்து நேந்திரம் பழம் வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் அதை போட்டுக்கலாம் வாழைப்பழம் 1 கப் ஆரஞ்சு 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சாத்துக்குடி 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் மாதுளம்பழம் 1 கப் ஆப்பிள் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் பேரிச்சம்பழம் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து எப்படி இந்த மில்க் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுலில் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பால் இதை வந்து இந்த சுண்ட காய்ச்சி வச்சிருக்கோம்ல இந்த பாலை வந்து நம்ம இப்படி ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திக்காக நம்ம 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாருங்க எவ்வளோ ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்க பாருங்க இந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம இதை இந்த ஹார்லிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இது வந்து இதில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சர்க்கரை போட்டுக்கலாம் அடுத்தது நான் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த 1 கப் பேரிச்சம்பழம் இதை போட்டுக்கலாம் அடுத்தது நான் வந்து மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதே இதில் போட்டுக்கலாம் அடுத்தது கிரேப்ஸ் அடுத்தது வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது ஆப்பிள் அடுத்தது நம்ம கிரீன் கிரேப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இதையும் போட்டுடலாம் இப்போ இந்த சாத்துக்குடி போட்டுடலாம் இப்போ ஆரஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு கால் மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் சும்மா வெளியவே வச்சிங்கன்னா போதும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணனா செம்ம டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மில்க் ஃப்ரூட் சாலட் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்